வணக்கம், நான் துர்கா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வந்து சவுச்சவ் கூட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு பெங்களூர் கத்திரிக்காய் மீடியம் சைஸு, சின்ன வெங்காயம் ஒன்று, ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அரை டம்ளர் பருப்பு நான் கால் அவர் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு கழுவி வாஷ் பண்ணி வச்சிட்டேன். அரை டம்ளர் பருப்புக்கு 1/2 டம்ளர் தண்ணி வைப்பேன். நான் குக்கரில் ஊற்றிட்டேன், பருப்பை வச்சுட்டேன். குக்கரில் பருப்புக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இப்போ போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு 1/2 ஸ்பூன் போட்டேன். பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி, எண்ணெய் 2 ஸ்பூன். பருப்பு வரும்போது எண்ணெய் போட்டு வேக வச்சோம்னா பருப்பு நல்லா மலர்ந்து வேகும். இப்போ அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க சவுச்சவு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் எங்களுக்கு கரண்டி பெருசாக இருக்கும், அதில் 1/2 ஸ்பூன் போடுறேன். மிளகாலே தனியாகவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் நான் வீட்டில், அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கலக்கு கலக்கி விட்டு ஸ்டவ் ஃபுல்லாக தீ வச்சுங்க. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடுங்க. குக்கரை மூடி விசில் போட்டுடுங்க. 2 விசில் வைங்க. பருப்பு வச்சுட்டா 2 விசில் போதும், பருப்பு நல்லா வெந்துடும். ப்ரெஷர் அடங்கிடுச்சு, விசில் எடுத்துகிட்டு மூடி திறந்து பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு, சவுச்சவும் பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கோம், இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கல் உப்பு போட்டால் கரையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், ஒரு சைடு வாயில் கரையாமையும் படும். அதனால் நான் தூள் உப்பு போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேங்காய் அதுக்கு தேவையான அளவு, துருவின தேங்காய். போட்டுட்டு கலக்கிக்குங்க. உப்பு பார்க்கறதுனால இப்போ பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா, வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லை கரெக்டாக இருந்தால் விட்டுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க, குக்கர் ஆன் பண்ணிடுங்க. தேங்காய் போட்டிருக்கல, கொஞ்சம் அந்த தேங்காயோடு சேர்த்து கொதிக்கணும். ஒரு கொதி வந்தால் அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ்வில் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 25 கிராம் எண்ணெய் வச்சுக்கலாம். இது 100 கிராம் கிண்ணம் எங்கள் வீட்டில் இருக்கிற ஓகே, அதில் வந்து நான் 1/4 கிண்ணம் வைக்கிறேன். 25 கிராம் வடகம் வைக்கிற வடகம் வீட்டில் இருக்கும், அது சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், அது சேர்த்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி அதில் சேர்த்துறேன். வடகத்தை போட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வடகம் அது அந்த சூட்லேயே சேர்ந்துடும். உடனே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுங்க. Thank you.